ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம சேனலில் சுஜி ப்ரோ தி வாக்கிங் டெட் ரிவ்யூ வந்து ஸ்பாயிலர் இல்லாமல் போடுங்கன்னு சொல்லி 1 வீக் முன்னாடி கேட்டிருந்தாரு. ஸோ அவர் கேட்டு 1 வீக் அப்புறம் ஏன் போகிறோன்னா, இந்த வாக்கிங் டெட்டில் மொத்தம் 9 சீசன் இருக்குது, அதில் நான் 7 தான் தவிர பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 பார்க்குறதுக்கு இந்த 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மொத்தமாக எல்லாத்தையும் பார்த்து ரிவ்யூ போடலான்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த வாக்கிங் டெட் ரிவ்யூவில் சீசன் பை சீசனாக ஒன்றா போகலாம், பட் நோ ஸ்பாய்லர். டோட்டலாக தி வாக்கிங் டெட் பொறுத்தவரை இதோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கோமாலேருந்து எந்திக்கிற ஹாஸ்பிட்டலில், ஹாஸ்பிட்டல் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த கண்ட்ரிவே வந்து ஜாம்பிஸ் வந்து காலி பண்ணிடுச்சு. ஸோ அதனால் அவர் அந்த ஜாம்பிஸ் வந்து தப்பிச்சு போய் அவரோட ஃபேமிலியை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இவர் எப்படி அவங்களோட சேர்ந்து ஒரு குரூப்பாக இந்த ஜாம்பிஸை விட்டு வெளில தப்பிச்சு போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வாக்கிங் டெட்டோட கதை. ஃபர்ஸ்ட் சீசன் பொறுத்தவரை எல்லா சீசனையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் பெஸ்ட்டு சீசன் சொல்லுவேன். ஏன்னா இந்த சீசன் பொறுத்தவரை ஜாம்பிஸ் எல்லாம் உலகத்தை சுத்தமாக அழிச்சிருக்கும், எல்லா இடங்களையும் ஜாம்பி பரவிட்டுருக்கும். கொஞ்சம் பேர் மட்டும் அவங்ககிட்டருந்து தப்பிச்சு உயிரிட போகிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட தாக்கத்தை வந்து ஃபஸ்ட் எபிசோடில் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. தொடர்ந்து எல்லா எபிசோட்லேயும் அவங்களுக்குள்ளார இருக்க அந்த டென்ஷனை வந்து ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் ஃபுல்லாகவே நிறைய இடங்களில் வந்து நம்மளை பயங்கர டென்ஷன் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனும் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் சீசனில் நிறைய கேரக்டர் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம அட்டாச் ஆகிறதுக்கான டைமை வந்து இந்த சீசன் எடுத்துக்கும். இந்த சீசனை பொறுத்தவரை நிறைய ஆக்ஷன் இருக்காது, பட் எண்டிங்கில் வெறித்தனமான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதுபடி தான் இந்த சீசன் முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து நம்ம எட்ஜ் ஆஃப் த சீட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு நிலைமை கொண்டு போகிற மாதிரி நிறைய சீன் வந்து இதில் வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பார் சீன் ஒன்று இருக்கும், த பான் சீன் ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே வந்து பயங்கரமாக எடுத்துருப்பாங்க இந்த செகண்ட் சீசனில். தேர்ட் சீசனில் தான் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதில் ஆரம்பிக்கும். இதில் ரெண்டு குரூப்புக்கு இடையில் பயங்கரமான ஒரு வார் போயிட்டுருக்கும். இந்த சீசன் பொறுத்தவரை எப்படி சொல்லணும்னா, டெட்டை விட லிவிங் தான் பயங்கரமான ஒரு பயத்தை உண்டுபடுத்துகிற மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. ஸோ சாதாரணமாக செத்து போன மனுஷனை விட ஜாம்பிஸை விட உயிரோடு இருக்கவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு இந்த சீசனில் நம்ம காட்டியிருப்பாங்க. சீசன் 4 பொறுத்தவரை இங்கே தான் தி வாக்கிங் டெட் பிகின்ஸ் டு ஷைன் சொல்லலாம். இல்னஸ்ஸு, ஹாரிஃபை மூமெண்ட்ஸு, நிறைய இடங்கள் நம்ம கண்ணீர் தண்ணி வைக்கிற மாதிரி நிறைய சீன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் பொறுத்தவரை ஒரு குரூப் வந்து ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ அந்த இடங்களில் சீரியஸாக ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க. இன்னசென்ஸாக இருக்கட்டும், கில்ட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக அந்த ஒரு கேரக்டர் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துவாங்க. சீசன் 5 ஸ்டார்ட் ஆகிறதே பயங்கர மாசம் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த சர்ச்சி சீனு அப்புறம் டெர்மினல் சீன் இது ரெண்டுமே பயங்கர மாசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் பொறுத்தவரை மிட் சீசன் ஃபினாலியில் வந்து சீரியஸாக ஒரு பயங்கரமான ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய இடங்களில் வந்து நம்ம கண்ணீர் தண்ணி வரைக்கும் மாதிரி இதுலேயும் நிறைய சீன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அலெக்சாண்ட்ரியா அப்படின்ற ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும். சீரியஸாக அந்த ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க இந்த சீசன் 5. சீசன் 6 பொறுத்தவரை ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் மிட் சீசனில் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ஹோமுக்காக ஃபைட் பண்ணுறது பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் த ஓல்ட்ஸ் கேங்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கும், சீரியஸாக அந்த எபிசோட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சீசன் 6 பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். பட் ஒரு கிரிட்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இந்த சீசன் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். சீசன் 7 பொறுத்தவரை ஒரு முக்கியமான ஒரு டெத்தோடு தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டெத்து பார்க்குறப்போ சீரியஸாக நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த சீசன் வந்து அதுக்கப்புறம் போகிற எபிசோட்லாம் சர்வீஸாக இருக்கட்டும், சிங்மி சாங், த செல், இந்த மாதிரி எபிசோட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில எபிசோட் வந்து நம்ம போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கடைசியில் ஃபினாலே வந்து கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு தான் இந்த சீசன் 7 இருக்கும். சீசன் 8 பொறுத்தவரை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீசன் சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு 8th எபிசோடுக்கு அப்புறமே வந்து பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டயலாக், ஆக்ஷன், ட்ராமா, இதுக்கு மூணு கடையில் ஒரு நல்ல பேலன்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த சீசன் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சீசன் சொல்ல மாட்டேன். பட் ஃபினாலே வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த சீசன் வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் சீசன் 9 பொறுத்தவரை சீரியஸாகவே மற்ற எல்லா ப்ரீவியஸ் சீசனுக்கும் விட இந்த சீசன் வந்து பயங்கர மாசாக இருக்கும். சீரியஸாக ஒவ்வொரு சீனும் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம் இந்த ஒரு சீசனை. சீசன் 9 பொறுத்தவரை கண்டிப்பாக இதோட எண்டிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப வந்து திருப்திகரமாக தான் இருக்கும். மற்றபடி சொல்லணும்னா, இந்த சீரீஸ் பொறுத்தவரை இதில் போட்டுக்கும் மியூசிக் வந்து சீரியஸாக நிறைய இடங்களில் வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நடிச்ச நடிகர்கள் எல்லோரும் சீரியஸாக அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிப்பாங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருந்தாலும், மற்ற கேரக்டர்ஸ்லாம் நம்ம மனசில் வந்து ரொம்ப நல்லாவே பதிகிற மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. மற்றபடி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஹாரர் எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய சந்தோஷமான தருணங்கள் இருக்குது, நிறைய சோகமான தருணங்கள் இருக்குது. ஓவராலாக ஹாரர் ஜாம்பி இந்த ஜானரில் வர எல்லாத்தையும் நான் விரும்பி பார்ப்பேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சீரிஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு இந்த சீரிஸ் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சூரிய சந்திர பிரபு அவர்கள் வந்து இந்த கோல்டன் கம்பெனி பற்றிய வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தார். ஸோ அடுத்ததாக அந்த வீடியோ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுறது உங்கள் நண்பன். நன்றி.